தலைநகரில் கடுமையான எலித்தொல்லை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு நகரில் துரித கதியில் எலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கொழும்பு பிரதான சுகாதார பரிசோதகர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த ஏப்ரல் மாதத்தில் 53,000 வீடுகளில் எலிகள் அழிப்பதற்கான மருந்து வகைகள் வழங்கப்பட்டன. மேலும் 50,000 வீடுகளுக்கு இந்த மாதத்தில் இந்த வகையான மருந்துகள் வழங்கப்படவுள்ளன. கொழும்பு நகரில் எலிகளின் எண்ணிக்கை அதிவேகமாக பரவி வருவதாகவும், இதனால் லெப்டோபைரோசியா, மமாரியா உள்ளிட்ட நோய்கள் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் நோக்கிலேயே எலிகளை கொல்லும் மருந்து வகைகள் விநியோகம் செய்யப்படுகின்றது. எலிகளை அழிப்பதற்கான மருந்து வகைகள் கிடைக்காத வீடுகள் கொழும்பு பொது சுகாதார திணைக்களத்திடம் தொடர்பு கொண்டு மருந்துகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் 011-2505-3555 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு இது குறித்து அறிவிக்க முடியும் எனவும் ருவான் விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார்.